நடிகரும் திமுக மாநிலங்களவை உறுப்பினரின் சகோதரருமான ஆர் என் ஆர் மனோகரன் மாரடைப்பால் இன்று உயிரிழந்தார். மாசிலாமணி, வேதாளம், கைதி, மிருதன் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் குணச்சித்திர நடிகன், வில்லன் உள்ளிட்ட கதாபாத்திரங்களில் நடித்தவர் ஆர் என் ஆர் மனோகர். 1993 பேண்ட் மாஸ்டர் என்ற படத்தின் மூலம் இவர் திரையுலகில் அறிமுகமானார். இவர் துணை இயக்குநராக கே எஸ் ரவிக்குமாரிடமும் பணியாற்றியுள்ளார். அதனைத் தொடர்ந்து திரைக்கதை உதவி ஆசிரியராகவும் இவர் பணியாற்றியுள்ளார். கோலங்கள் படத்தில் இவர் வசனமும் எழுதியுள்ளார். அந்த படத்தில்தான் முதல் முறையாக இவர் சிறிய வேடத்தில் நடிக்கவும் ஆரம்பித்தார். பின்னர் படிப்படியாக விவேக், வடிவேலு ஆகிய காமெடி நடிகர்களுடனும் அவர் நடித்து வந்தார். விஸ்வாசம் படத்தில் இவர் நடித்து மிகப்பெரிய கவனத்தையும் ஈர்த்தார். சென்னையில் நடிகர் ஆர் என் ஆர் மனோகரன் இன்று மாரடைப்பால் காலமானார். இவர் வீட்டில் இருக்கும் பொழுது திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். தீவிர சிகிச்சை பலன் அளிக்காத நிலையில் அவர் காலமானார். இவர் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் என் ஆர் இளங்கோவின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய மகன் ரஞ்சன் கடந்த 2012 ஆகஸ்ட் 16 அன்று சென்னையில் உள்ள தனியார் பள்ளியின் நீச்சல் குளத்தில் மூழ்கி பலியானது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.